ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் நம்ம என்னது பார்க்க போகிறோன்னா பீச்சில் நம்ம ஒரு சுண்டல் சாப்பிட்ருக்கோம் பட்டாணி சுண்டல் ரைட்டா அந்த மசாலா போட்டு வச்சுருப்பாங்களா அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நம்ம பிளெயினாக அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம சப்பாத்தி எதுக்காவது சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னதெல்லாம் வேணுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்காக என்னதெல்லாம் வச்சுருக்கேன்னா வெங்காயம் தக்காளி இது பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன் இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு. தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் இப்படியே. அப்புறம் எண்ணெய் பவுடர்லாம் வேணும்னா இது உப்பு இது குழம்பு மிளகாய் பொடி இது தனி வெறும் வத்தல் பொடி இருக்கும்ல அது சீரகப்பொடி கரம் மசாலா பொடி இதெல்லாம் வேணும். இதுதான் மெயின் இதுக்கு. இந்த பட்டாணி இதை எப்படின்னா ஒரு நாள் நைட்டு கூட ஃபுல்லாக ஊற போடலாம் இல்லைன்னா 4 மணி நேரம் ஊற போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன் இது கண்டிப்பாக வேணும். அப்புறம் இதை வேக வச்ச தண்ணியும் கண்டிப்பாக வேணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சீரகம் அந்த இதை போட்டுக்கணும் கொஞ்சம். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே லாஸ்டில் முடித்தோடனே தூறதுக்காண்டி கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த இதெல்லாம் இருக்குல்ல இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு பாத்திரம் கொஞ்சம் சூடேறட்டும். ஆக்சுவலாக அரைச்சிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் தெரியுதா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமே இப்படி அரைச்சிடலாம். நான் உங்களுக்கு அதில் ஊட்டு காமிக்கும் போது தெரியும் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல தண்ணி ஊற்றாமையே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடுங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் உடனே நம்ம அரைச்சிடலாம். எவ்வளோ நேரம் நம்ம எப்படி கிண்டிகிட்டே இருக்கோம்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இதெல்லாம் போகல அது போகிற வரைக்கும் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகணும். பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் வெந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகணும் கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் சேர்க்கணும். நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இது கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்புறம் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு குழம்பு மிளகாய் பொடி இருக்கலாம் அது சில்லி போடுறேன் கரம் மசாலா சீரக பொடி எல்லாமே நான் போட்டுருவேன். உப்பு மட்டும் நான் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போவும் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதோட சேர்ந்து அதோட ஸ்மெல்லும் நல்ல பச்சை ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டாணி இதெல்லாம் போடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனோடனே இந்த பட்டாணியை போட்டுடணும். போட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஒன்றா வெந்து வரணும்ல வரி அதுக்காக கொஞ்சம் தண்ணி நம்ம பண்ணணும். பார்த்துக்கோங்க அது வேக வச்சுருக்க தண்ணி எல்லாமே உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக போதும்னா எனக்கு கொஞ்சமாக போதும் அதனால நான் அதில் பாதி தான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆகிடும் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் மல்லி இலை போட்டு அப்புறம் இறக்கிக்கலாம். இதோட உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நான் ஆக்சுவலாக சப்பாத்திக்கு மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெறுமனே இது மட்டுமே சாப்பிட போகிறீங்கன்னா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா திக்காயிரும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து அவ்வளோதான் ரெடி ஆகிடுது பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியானு எப்படி இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சு எனக்கு அப்படியே இதையே அப்படியே சாப்பிட்ணுங்கிறதுனால நீங்கள் எதுக்காவது சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறீங்கன்னா அந்த தண்ணியாக இருக்க பாருங்கள் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. எனக்கு நான் இது கொஞ்சம் நேரம் கூட ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்க வச்சேன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இதை எப்படி சாப்பிட போகிறேன்னா நான் இதை அப்படி நம்மளுக்கு எப்படி பீச் சைட்லலாம் கொடுப்பாங்க அதே மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்றேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம்
அப்புறம் கேரட், அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இது மட்டும் அப்படி போட்டாலுமே நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு லெமன் ஜூஸ், இது வேற ஒன்றும் இல்லை, லெமன் ஜூஸ் அது கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவுமே ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும், இப்படி கூட ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஒரு ஸ்நாக்காகவோ எதுக்காகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குழம்பு மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.